நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வளர்ந்து வரும் ஹீரோ. ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதுலேருந்து அப்படியே வளர்ந்து 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 ஒரு ரீச் ஆகி பெரிய ஹீரோவாகி தமிழ்நாடு இந்தியா முழுக்க ரீச் ஆனார். உங்களுக்கு மிமிக்ரி வருமா காளிதாஸ்? அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவிக்கு முதல்ல நன்றி, ஏன்னா என்ன இவ்வளோ பெரிய ஒரு. உங்களுக்கு மிமிக்ரி வராட்டி கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அற்புதமாக தமிழ் வருது. தேங்க்யூ. மிமிக்ரி பண்ணுவீங்களா? சும்மா காலேஜ்லலாம் லைட்டாக பண்ணுவேன். பண்ணுவீங்க அப்போ? ஆ, லைட்டாக. அப்புறம் அங்கேருந்து அங்கே வந்துருக்கலாம். எங்களுக்காக யார் வாய்ஸ் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க யார். சூர்யா சார் மாதிரி பண்ணுவீங்களா? ப்ளீஸ் பண்ணுங்க. அவர் சூர்யா சார் வந்துட்டு விஜய் டிவி விஜய் அவார்ட்ஸ் வந்திருந்தா எப்படி பேசுறேன்? உனக்கு சூர்யா பேசுறேன். அப்படிலாம் ரொம்ப பெருமையாக சொல்லுங்களா, கோபி சாரோட பெரிய ஃபேனு. டாடி டாடி பீடி கேடி எங்கே போட அந்த டிடி அட போடு. வேற ரொம்ப ஆக்சுவலாக மிமிக்ரி மட்டும் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அப்படி கம்பைண்டாக வருது. வேற என்ன வாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பா? இங்கே ரெஸ்பான்ஸ் ஓகே, இங்கே கேட்கலாமே. என்ன வாய்ஸ் பண்ண சொல்லலாம்? தலை தலை தலை. காளிதாஸ், இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சில் எல்லா தலை ஃபேன்ஸ்க்காக 9th ஆனுவல் அவார்ட்ஸ்க்கு அவர் எப்படியா வந்துடணும், அந்த மாதிரி பேசுங்க. தம்பி மயிலுவாகணும், வெடிக்கேட்ட இழுத்து மூடுறா. என்னண்ணா சொல்கிறது? இது வந்துட்டு இது வந்து அவரோட புது வாய்ஸு. இதுவே அவர் வாலியில் பேசுனா, வாலி படத்தில் பேசுனா, ஏ என்ன நீ ரோட்டில் போகிறப்போன பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்லிட்டு இருந்தேன், நானும் லூஸ்ன்னு நினச்சிட்ருக்கியா? வாக்மேனாக எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க, நாலு பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாட்டு கேட்கணும் தான் வச்சுருக்காங்க. ஏ போடி அது. ஏ காளிதாஸ், நீங்கள் பார்க்க கூட அமராவதி அஜித் மாதிரி தான் இருக்கீங்க லைட்டா. பட் எனக்கு இன்னொரு டக்குன்னு ஒரு ஐடியா, நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி பேசுவீங்களா? ஜெயராம் சார் மாதிரி? இல்லை, தலை மாதிரி பண்ணா தளபதி மாதிரி கண்டிப்பாக பண்ணும். அப்புறம் தளபதி மாதிரி ஆடிக்கிட்டே ஓகே. காளிதாஸ், இதனால தான் சொல்றது சிங்கத்து முடிய சீப்பால வாரக்கூடாதுன்ட்டு. எங்க தளபதி மாதிரியும் டான்ஸ் ஆடுங்க, தளபதி மாதிரி டான்ஸ் ஆடிட்டே நீங்க பேசணும் ப்ளீஸ். தி ரிக்வெஸ்ட் இல்லையா? ஓகே, ஒரு வாய்ஸ் மட்டும். ஓகே ஓகே, ப்ளீஸ் கோ அஹெட். என் நெஞ்சில் குடியிருக்கும் என அன்பார்ந்த ரசிகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மற்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா, கோபிணா வணக்கண்ணா. இல்லை, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒருவேளை மிமிக்ரி பண்ணுவீங்களா இல்லை ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவீங்களா? ஏன்னா எப்போ பார் அந்த கோட்டு மட்டும் கரெக்டாகவே போட்டு வந்துடுங்க, நாளைக்காவது அந்த கோட்டு. ஓகேண்ணா. சூப்பர். எப்படி சிரிச்சுட்டே சொல்றாய்? தலை மாறி, தளபதி மாறி, எல்லாரும் மாறியும், உங்க அப்பா மாறியும் மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்க வரணும் அப்படின்னு விஜய் டிவி ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துகிறது. தேங்க்யூ.